بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ரமதானை தந்த அல்லாஹ்வை நாம் முதலாவதாக புகழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்கே எல்லா புகழும். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நேயர்களே, ரமதான் என்பது அல்லாஹ் சுபஹானஹு தஆலா எங்களோடு கொண்ட அன்பின் காரணத்தினால் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு பரிசு. இந்த ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் அந்த ரமதானை பற்றிய அதனுடைய மகத்துவம் என்ன, மாண்புகள் என்ன என்பதை ஒவ்வொரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் உணர வேண்டிய கடமைப்பாட்டிலே நாம் இருக்கிறோம். ஏனென்றால் ஒரு அமலை செய்கின்ற பொழுது அந்த அமலை செய்தால் அந்த அமலின் மூலம் எங்களுக்கு என்ன வெகுமதி கிடைக்கும், அதனுடைய பொறுமதி என்ன, அந்த அமலை செய்யாமல் பொதுபோக்காக விட்டுவிட்டால் எவ்வாறான தண்டனைகளுக்கும் எச்சரிக்கைகளுக்கும் நாம் முகம் கொடுக்க வேண்டி வரும் என்பதை முஸ்லிமான ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டியதே கண்டிப்பான கட்டாயமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கக்கூடிய இந்த ரமதானில் நாம் என்ன செய்ய போகிறோம்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா அமைப்புகளிலும் நாம் ஒரு திட்டத்தோடு செயல்பட வேண்டும். முதலாவதாக இந்த ரமலானுடைய முக்கியத்துவம் என்ன? சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், قال رسول الله صلى الله عليه وسلم اتاكم شهر رمضان شهر مبارك. உங்களிடத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, இது ஒரு பரக்கத்தான மாதம். ஷஹ்ருன் முபாரக் என்று சொன்னார். பரக்கத் என்றால் என்ன? பரக்கத்துன் ஃபில் வக்த், இந்த ரமலானுடைய காலத்திலே ஒரு பரக்கத் இருக்கிறது. பிறை தோன்றிய வினாடியிலிருந்து சவ்வாலுடைய பிறை தோன்றுகின்ற வினாடி வரைக்கும் இடைப்பட்ட இந்த நேரம் பரக்கத்தானது. ஒபரக்கத்தும் சில அமல், இந்த ரமதானிலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அடியார்கள் செய்கின்ற அமல் இருக்கிறதே, நற்செயல்கள் இருக்கிறதே, அதுவும் பரக்கத்தானது. ஒபரக்கத்தும் சில ஜசா, இந்த ரமதானுடைய காலத்திலே நாம் செய்கின்ற அமலுக்கு கிடைக்கின்ற கூலி இருக்கிறதே, இதுவும் பரக்கத்தானது என்று இந்த ஷஹ்ருன் முபாரக் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைக்கு முஹத்தித்தீன்கள் தெளிவு எழுதி இருக்கிறார். yesmvice.com அஸ்ஸல்லி வ அன அஜ்ஸி பிஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குதுசியிலே சொல்லுகிறார், ரமலான் நோன்பு என்பது எனக்காக வேண்டியே நோக்கப்படுகிறது, எனவே அதற்குரிய கூலியை நானே கொடுக்கிறேன். ஒரு மனிதன் நோன்பு பிடித்து திறக்கின்ற வேளையிலே மலக்குமார்கள் கேட்பார்களாம், யா அல்லாஹ், இன்னாருடைய மகன் இன்னார் இன்று உனக்காக நோன்பு பிடித்து விட்டார், அவருக்கான கூலியை எழுதுகின்ற நேரம் வந்துவிட்டது, எவ்வளவு கூலி எழுத வேண்டும் ரஹ்மானே என்று கேட்கின்ற நேரத்திலே உலகத்திலே செய்கின்ற எல்லா அமல்களும் அது எனக்காக நிறைவேற்றப்படுவதாக இருந்தாலும் அதிலே முகத்துவி இருக்கிறது, சொல்வதாக இருந்தால் அடுத்தவர் பார்க்க சொல்லலாம், ஜக்காத்து கொடுப்பதாக இருந்தால் அடுத்தவர் புகழ ஜக்காத்து கொடுக்கலாம், ஹஜ்ஜி செய்வதாக இருந்தால் முழு ஊர் மக்களும் தெரிகின்ற அளவுக்கு ஹஜ்ஜி செய்யலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய நோன்பு அது விசேஷமாக என்னோடு மாத்திரம் சம்பந்தப்படுகிறது, எனவே அதற்குரிய முழு கூலியையும் நானே கொடுத்து விடுகிறேன், அது மறைவாகவே இருக்கட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அந்த நோன்பாளியுடைய கூலியை தானே பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இன்னும் கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, எங்களை ஆர்வமூட்டுவதற்காக வேண்டி சில சில சமயங்களிலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரமலானுக்கான கூலியை வாக்குறுதி அளித்திருக்கிறார். மாமின் அபுதின் யஸூமு யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ் இல்லா பஅதல்லாஹு பிதாலிக்கல் யௌமி வஜஹுஹு அனின் நாரி 70 ஹரீஃபா. ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு நோன்பை பிடிக்கிறாரோ அல்லாஹ் அந்த ஒரு நாள் நோன்புடைய பரக்கத்தை கொண்டு அவனை நரகத்தை விட்டும் 70 ஆண்டுகள் தூரமாக்குகிறான் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகிறது, 100 வருடங்கள் அவனை விட்டும் நரகம் தூரமாகி விடுகிறது. வாழ்க்கையில் பிடிக்கின்ற ஒரு நோன்புக்கு கிடைக்கின்ற கூலி. அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, பாருங்கள், சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், ஒரு நோன்பாளியுடைய வாயிலிருந்து வீசுகின்ற துருவாடை இருக்கிறதே, இது அல்லாஹ்வுடைய தர்பாரிலே மிஸ்க் என்ற கஸ்தூரியை விடவும் மனமுடையது என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஒரு நோன்பாளியுடைய வாயிலிருந்து வீசுகின்ற நாற்றம் கூட, துருவாடை கூட அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய மனத்தை வீசுகிறது என்று சொன்னால், அவருடைய ஏனைய அமல்கள், அவருடைய ஏனைய இபாதத்துகள், கொடுக்கக்கூடிய சதக்காக்கள், ஓதுகின்ற திலாவத்துகள், குர்ஆன் திலாவத்துகள், இந்த கூலிகளுக்கு அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு பெரிய மதிப்பிருக்கும். எனவேதான் அல்லாமா இப்னு கய்யிமுல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு இடத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள், அத்தபுசிரா என்ற தன்னுடைய கிரந்தத்திலே, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், கபுராளிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால்
கேளுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு ரமதானுடைய சந்தர்ப்பத்தை தா என்று கேட்பார்கள். ஒரு முழு மாதமும் அல்ல, ஒரே ஒரு நாள். ரமதானில் ஒரு நாளை எங்களுக்கு மேலதிகமாக அமல் செய்வதற்கு தா ரஹ்மானே என்று அவர்கள் கேட்பார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்வார்கள். ரமதானுடைய பரக்கத்தை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இவ்வாறு இன்னொரு பல சிறப்பம்சங்கள் இருக்கின்றன கண்ணியமான நேயர்களே, சகோதரர்களே. எனவே அப்படியான ஒரு பொக்கிஷம் எங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மிகவும் ஜாக்கிரதையாக திட்டங்களை வகுக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான் முடிகின்ற வரைக்கும் இதே நேரத்திலே உங்களை மீண்டும் மீண்டும் சந்திக்க நாம் உத்தேசித்துள்ளோம். எனவே வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் வெளிப்படுத்தி அழகான முறையில் உபதேசம் செய்வதற்கும் செய்கின்ற உபதேசத்தை நானும் நீங்களும் கேட்டு நடப்பதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.